ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹவு டு ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் க்ரீம் லிப்ஸ்டிக் இன் டு மேட் லிப்ஸ்டிக். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் நல்ல ஒரு புல்லட் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணுறீங்க, ஒரு க்ரீமி மேட் லிப்ஸ்டிக்கோ இல்லாட்டா வந்துட்டு ஒரு க்ரீம் லிப்ஸ்டிக் நீங்கள் ஷைன் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அதை வந்துட்டு எப்படி நீங்கள் வந்து மேட் லிப்ஸ்டிக்காக வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாங்கிறது தான் அந்த வீடியோ வந்து காட்டப்போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு க்ரீம் லிப்ஸ்டிக் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுறீங்க. இப்போ அந்த லிப்ஸ்டிக் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு உங்கள் டிஷ்யூ பேப்பர் அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எடுத்துகிட்டு, ஜஸ்ட்டு ரொம்ப ஜென்டிலான ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸஸ் லிப் ஷேடை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறங்க. ரொம்ப ஓவர் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப ஒரு ஃபெதர் லைட் மோஷனாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிறங்க. ஸோ இப்படி மாதிரி பண்ணும்போது அந்த எக்ஸஸ் வந்து ரிமூவ் ஆயிரும், இருந்தாலும் அந்த க்ரீமி ஃபீல் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதை எப்படி மேட் ஃபினிஷ் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற உங்களுடைய காம்பாக்ட் பவுடரோ இல்லாட்டா ட்ரான்ஸ்லூசன் பவுடர், ஐ சஜஸ்ட் டு யூஸ் ட்ரான்ஸ்லூசன் பவுடர். ட்ரான்ஸ்லூசன் பவுடர் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணி கொடுக்கும். இல்லாட்டா உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு உங்களுடைய லூஸ் பவுடரோ அது கூட உங்களுக்கு ஒர்க் ஆகும், இல்லாட்டா உங்கள்கிட்ட இருக்க காம்பாக்ட் பவுடர் வச்சு கூட நீங்கள் வந்துட்டு இது பண்ணலாம். ஜஸ்ட் வந்து நீங்கள் பவுடர் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை நீங்கள் வந்து எடுத்துக்கிறங்க. ஜஸ்ட் டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப மைல்டாக வந்து வாய்க்கு மேலே நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கோங்க, ரொம்ப மைல்டாக. ஓகே, இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ பவுடர் ப்ரெஷில் கொஞ்சமாக வந்து என்னுடைய லூஸ் பவுடர் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ லூஸ் பவுடர் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த லிப்ஸுக்கு மேலே நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸஸ் வந்து வந்துருச்சு. ஸோ லிப்ஸ்டிக் வந்து இப்போ லிப்ஸும் பார்த்திங்கன்னா இன்னும் மேட்டாக போயிடுச்சு, கம்ப்ளீட்டாக நம்ம அப்ளை பண்ண அந்த க்ரீம் லிப்ஸ்டிக்கோட ஷைன் இல்லாமல் அப்படியே உங்களுக்கு மேட்டாக போயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து யூஸ் பண்ணுறது. ஜஸ்ட் உங்களுடைய காம்பாக்ட் கூட லூஸ் போடுற எடுத்து, ஜஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் வந்து உங்கள் லிப்ஸுக்கு மேலே அந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணி, ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதான். எடுத்துட்டு நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் வந்து ரீஅப்ளை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லாட்டா அப்படியே விட்டுடலாம். ரீஅப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு டைம் இதே மாதிரி டிஷ்யூ பொறிச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அப்போ இதே போதுமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 6 to 7 hours இருக்கணும், இல்லாட்டா 4 to 7 hours இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இது போதுமானது. ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் பவுடர் செட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து விட்டுற வேண்டியதான், திருப்பி அப்ளை பண்ணணுங்கிறது தேவையில்லை. ஸோ இதுதான் வந்துட்டு இப்படி தான் உங்கள் மேட் லிப்ஸ்டிக்கை வந்து இதை க்ரீம் லிப்ஸ்டிக்கை வந்து க்ரீம் மேட் லிப்ஸ்டிக் வந்து மேட் லிப்ஸ்டிக்கை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ நல்ல ஒரு மேட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன், ஷைனே உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. ஸோ கம்ப்ளீட்டட் சீ லைக் இட் சீம்ஸ் லைக் அ மேட் ஃபினிஷ். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் லூஸ் பவுடர் வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். ட்ரான்ஸ்லூசன் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லூஸ் பவுடர் உங்கள் ஸ்கின் ஷேடு அந்த மாதிரி லூஸ் பவுடரோ இல்லாட்டா உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட் லூஸ் பவுடர் வச்சுக்கோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கள் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் நான் கமெண்ட்டில் கேளுங்கள். வேறு எந்த மாதிரி மேக்கப் டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு வேணுங்கிறது இந்த கமெண்ட்டில் தெரியப்படுதுங்க. எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் வந்துட்டு போடுறேன். முடிஞ்சளவு நான் உங்களுக்கு கூட பார்க்குறேன், பிகாஸ் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நான் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், வியூவர்ஸுக்கு வந்துட்டு பண்ணியே ஆகணும். அண்ட் ஆல்சோ இந்த கமெண்ட்டை நான் மதிச்சு முடிஞ்ச அளவுக்கு நான் அது தெரியும்டனும் இல்லைடா இல்லைன்னு சொல்லிடணும். பட் நீங்கள் அனுப்புங்க, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சால் நான் அந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். பிகாஸ் நம்ம செய்கிறது வந்து அந்த உண்மையாக இருக்கணும். ஸோ அது வந்து ரிசல்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுதான் எனக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியம். எனக்கு ரிவ்யூ பண்ணுறதுல அந்த ஆல்சோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், அது எப்போவுமே உண்மையாக தான் உங்களுக்கு இருக்கும். பிகாஸ் நீங்கள் என்ன பார்த்து ஃபாலோ பண்ணும்போது அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் என்னுடைய ஒரு இது, ஒரு கோல், என்னோடய கோல் வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். டேக் கேர், ஸ்டே சேஃப். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் வந்து ட்ரை இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உதவும். கம்ப்ளீட்டாக நான் செப்பரேட் வீடியோ வந்து போடுறேன், ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி எப்படி மேட் ஆக்குறங்கிறத ஒரு டீட்டெயிலாக போடுறேன். இது ஜஸ்ட் வந்து குயிக்காக வந்து எப்படி மேட் ஆக்குறதுங்கிறத வந்து பார்க்குறேன். ஸோ டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். பாய்.